Hi viewers, welcome to Vanakam Dubai channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மற்றும் ஒரு திகிலான சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதாவது யுஏல இருக்கிற ராஸ் அல் கைமா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு பேய் அரண்மனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி subscribe பண்ணாத viewers எல்லாம் நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அரண்மனை வந்து எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம யுஏல உள்ள ராஸ் அல் கைமா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த அரண்மனை வந்து அமைஞ்சிருக்கு. இது எப்போ கட்டினாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 1985 வருஷம் இது வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இது யாருக்காக கட்டப்பட்டது அப்படினு பார்த்தோம்னா அப்போதே ராஸ் அல் கைமாவுடைய ஷேக்கா இருந்தவர் திரு ஷேக் அப்துல் அசீஸ் பின் ஹமீத் அல் கஷிம் அப்படிங்கிறவர் தான் அந்த ராஸ் அல் கைமாவோட மன்னராக இருந்தவர். ஸோ இவருக்காக தான் இந்த அரண்மனை வந்து கட்டப்பட்டிருக்கு. 1975 வருஷம் வந்து இதை கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் வந்து இவருடைய கனவு ஒரு மாளிகையாக வந்து இருந்திருக்கு. ஸோ 75 வருஷம் வந்து இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணி 85 வந்து இதை முடிச்சிருக்காங்க. ஸோ 85 வருஷம் இவங்க மொத்த குடும்பமும் வந்து இந்த அரண்மனையில் வந்து இவங்க குடியேறுறாங்க. குடியேறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த அரச குடும்பமே வந்து ஒரே ஒரு நாள் நைட் மட்டும்தான் இங்கே தங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அரண்மனை வந்து மொத்தமாகவே கைவிட்டுட்டு வேறு இடத்துக்கு அவங்க பழைய இடத்துக்கே போயிடுறாங்க. இதனால் வந்து இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அரண்மனையில் வந்து ஜின் நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து மன்னர் குடும்பத்தார் வந்து இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து பேய் நகரம் அப்படின்னு சொல்லப்படுற அல் ஜசீரா அல் ஹம்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் வந்து ஒரு சின்ன கிராமம். ஸோ இந்த கிராமம் இருக்குது. ஸோ இந்த பேய் கிராமத்தோட தாக்கம் கூட வந்து இந்த அரண்மனையில் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அல் ஜசீரா அல் ஹம்ரா பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்னர் குடும்பத்தார் வந்து இந்த அரண்மனை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இதோட பராமரிப்புக்காக ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதில் பராமரிப்பு செஞ்சுட்டு இருந்த ஊழியர்களில் வந்து அப்துல் ரஷீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 47 வயதான இந்தியர் என்ன பண்ணியிருக்காரு, இதோட முதல் தளத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த வேலை பார்த்த சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை வந்து உணர்ந்துருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த நாளும் இதே மாதிரியான ஒரு சத்தத்தை வந்து உணர்ந்திருக்காரு. ஒரு சில உருவங்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகிற மாதிரியும் ஸோ இது மாதிரியான ஒரு பல அமானுஷங்களை வந்து அவர் பார்த்துருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய வேலையை விட்டுட்டே வந்து இந்த இடத்த விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான பல நிகழ்வுகள் இந்த இடத்துல நடந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். அதுக்கப்புறம் இந்த அரண்மனை வந்து முழுவதுமாகவே மூடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் யாருமே இந்த இடத்துக்கு வந்து போகிறது கிடையாது. மக்கள் பயன்பாட்டு இல்லாத இடமா வந்து இந்த அரண்மனை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது 2019 இந்த அரண்மனையை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 75 டிராம்ஸ் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலி அண்டு ட்ரிப்பாக போனீங்க, ஐ மீன் ஒரு ட்ரிப்பாக போனீங்க அப்படின்னா 50 டிராம்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்டில் வந்து காலையில் 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரை தான் இந்த அரண்மனையை பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த அரண்மனையில் உள்ள அறைகள் வந்து எதுவுமே திறக்கப்படலை. ஒரு சில அறைகள் மட்டும்தான் வந்து மக்களோட பார்வைக்காக திறக்கப்பட்டு வச்சுருக்கு. இன்னும் வந்து ஒரு சில அறைகள்லாம் வந்து இன்னமே பூட்டப்பட்டு தான் இருக்காது. யாருமே வந்து இன்னும் திறக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. யுஏயில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அரண்மனையை போய் நீங்கள் பாருங்கள். அண்டு யுஏக்கு வர்றவங்களாக இருந்தாலும் இந்த அரண்மனையை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Then once again, thanks and bye-bye.